அனைவருக்கும் வணக்கம். இது வளம்புரி கலச்சக்கரம். உங்களுக்கு பயனுள்ள தகவல், பயனுள்ள தகவல்களை கூறுவது என்.என். சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். இன்றைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசக்தி வாய்ந்த தாய்த்து. ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மொத்தமாக தாய்த்து போடணும் சாமி. அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தாய்த்தாக போட முடியாது நம்ம. இப்போ வசியத்துக்குன்னா ஒரு தாய்த்தோ, தொழிலுக்குன்னா ஒரு தாய்த்தோ, இல்லை பிரச்சனைக்கு ஒரு தாய்த்து, கடனடைய தாய்த்து, இந்த மாதிரியாக ஒவ்வொன்றா தாய்த்து போட முடியாது. சகல பிரச்சனையும் மொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தாய்த்து ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே, இவர் சொல்கிற விஷயம் நல்லா இருக்குது, இதை சொல்லிடலாமேங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த தாய்த்து போடுறதுனால என்ன நன்மைகள், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த தாய்த்து நம்ம போட்டுக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஒரு வசியத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், கடன் இருந்தால் அடைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும், ஏதேனும் லோன் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சடனாக முடிகிறதுக்கு விஷயம் இருக்கும், கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம், குழந்தை பாக்கியம், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், தெய்வத்தினுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ஒரு தேசஸு, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு தாய்த்து. இந்த தாய்த்தை எப்படி ரெடி பண்ணணும், இதுதான் நக்கியது. கருந்துளசி செடி இருக்கான்னு பாருங்கள். கருந்துளசி செடி இப்படி இல்லாதவங்க அது எங்கே இருக்கோ விசாரித்து அங்கே போயிருங்க. போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள், பச்சரிசி மாவு, கோமியம், பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து அந்த செடி மேலே ஊற்றுங்க. ஊற்றிட்டு சாப நிவர்த்தி பண்ணணும். ஓமூலி சர்வமூலி ஒன் உயிர் ஒன் உடம்பில் நிற்க, ஓமூலி சர்வமூலி பிரம்மன் மீது ஆணை, பிரம்மசிவன் மீது ஆணை, இப்படி நில நெட்டில் பார்த்திங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா பார்வதி பரமசிவன் சிவாய ஒன் உயிர் ஒன் உடம்பில் நிற்க, இல்லை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஒரு தாலிகையரால் ஒரு மஞ்சளை வச்சு தாலி கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒன்று எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்று எடுக்கிறேன் தாயே இல்லை ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முழுசாக அந்த செடியை வந்து பிடுங்குங்க. முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த இடத்த பதப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா அந்த மணலெல்லாம் நல்லா விரிஞ்சிடும். அந்த செடியை அப்படியே பிடுங்குங்க. பிடுங்கிக்கிட்டு வந்து கொஞ்சம் பசும்பாலில் கழுவணும், அப்புறம் கோமியத்தில் கழுவணும், அப்புறம் மஞ்சள் தண்ணியில் கழுவணும், அப்புறம் பாலில் கழுவணும். இப்படி நல்லா கழுவிட்டு அதை அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒரு தாய்த்து, அது வெள்ளி தாய்த்தாக இருந்தால் தான் நல்லது. அந்த வெள்ளி தாய்த்துக்குள்ளே முதல்ல கொஞ்சம் குங்குமம், அப்புறம் திருநீர், அப்புறம் மஞ்சள், அரகச, சந்தனாத்தர், புணுகு, செவ்வாது, குங்குமப்பூ இந்த மாதிரி பொருள்கள்லாம் வைக்கிறது நல்லது. வச்சு இந்த வேரையும் வச்சு மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் வச்சு நல்லா லாக் பண்ணி தண்ணி இன்னி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணி ஒரு மூணு நாளைக்கோ இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கோ சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு மல்லிகைப்பூவால் உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ அதோட பேரை நமக நமக நமகன்னு அது மேலே குங்குமத்தாலேயோ மஞ்சளாலேயோ அர்ச்சனை பண்ணி அதுக்கு தான் அதான் உயிர் கொடுக்குறதுன்னு பேர். அந்த தாய்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுக்கர உரையிலையோ இல்லை ஏதேனும் ஒரு நல்ல நாளில் கிழக்காமல் நின்று இடுப்புலையோ கையிலையோ கட்டிக்கங்க. அதிசக்தி வாய்ந்த தாய்த்து, சரிங்களா. இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். அவரும் கேட்டார், இப்போ அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. இதை நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவாகும், சரிங்களா. நம்ம அந்த செடியெல்லாம் பார்த்து அப்புறம் அவர சொல்லி இப்படி பண்ணணும். அதனால் அவங்க இது வந்து எல்லாருமே பண்ணி அவங்களே கட்டிக்கலாம். தாய்த்துங்கிற விஷயம் உண்மை, ஏன்னா அது ஒரு மூலிகை உள்ளே இருக்குது, சரியா. அந்த மூலிகை என்ன செய்யணுமோ அதை செய்யும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஆண் கட்டணமாக பெண்கள் எல்லோரும் கட்டிக்கலாம், குழந்தைங்கள் முதலிருந்து வயதானவங்க வரை எல்லோரும் கட்டிக்கலாம். எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை அது கொடுக்கும், சரியா. இதுக்கு பேர் வந்து கருந்துளசி வேறு தாய்த்துன்னு பேர். வெள்ளக்குண்டுமணி வேருக்கு சமமானது. வெள்ளக்குண்டுமணி வேறு தாய்த்து என்னவெல்லாம் செய்யுமோ அது அத்தனையும் இந்த கருந்துளசி வேறு செய்யும். அதுமாரி மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க இந்த தாய்த்தை போட்டுக்கலாம், மந்திரங்கள் சித்தியாகும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா. அதனால் வந்து கருந்துளசி வேற பயன்படுத்தி தாய்த்து ரெடி பண்ணி இடுப்பில் கட்டிக்கங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன், சரியா. அடுத்தது பயனுள்ள தகவலோடு உங்களை நான் என்ன சந்திக்கிறேன். வளம்புரி கலச்சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.